புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். ஆக கவலையை விடுத்து வேலையை மட்டும் கைப்பிடித்தால் வெற்றி நம்மை நாடி தேடி ஓடி வரும். நம்பிக்கையாளர்களை வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், வழக்கம் போல எங்க எல்லாருக்குமே நிம்மதியான வாழ்க்கைக்கான வழிமுறை சொல்லுங்க சார். நிச்சயமா அன்பு இதுதான் வந்து இந்த ஒத்த வார்த்தை. இந்த அன்பு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதி பிறக்கும். அமைதி இருந்ததுன்னா ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம காலகட்டங்களை நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய குடும்பத்துக்குள்ள இருக்க மிகப்பெரிய சிக்கலா இருக்கிறது இந்த சொத்து பிரச்சனை தான். இந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்றோம், அப்பாவோட சொத்தோ தாத்தாவோட சொத்தோ நமக்கு வருது. அந்த சொத்துல பிரிக்கும் போது அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பாடு இல்லை, அவங்களுக்கு அதிகமா போச்சு நம்ம குறைவா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தகராறு பண்ணிக்கிறோம். இதனால உறவு சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல ஒரு அன்பு செலுத்த வேணும். அப்பாவோ தாத்தாவோ நமக்காக சேமிச்சு வச்சாங்க, அதுல தவறு இல்லை. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா அது நிச்சயமா தவறுன்னு சொல்லுவேன். அவங்க சரியா வாழாம நமக்காக அடுத்த சந்ததிக்காக அப்படின்னு சேமிச்சு வச்சதுதான் இப்ப தவறு. ஏன்னா அதுதான் நமக்கு பிரச்சனையா மாறி இருக்கு. சோ இப்ப எந்த ஒரு இதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வாழ்றவங்க அது அப்பாவாகட்டும் தாத்தாவாகட்டும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க வாழ்க்கையை சிறப்பா வாழணும். எந்த ஒரு பறவையும் அதோட அடுத்த சந்ததிக்காக ஒரு கூட்டை விட்டுட்டு போறதில்ல. அந்த கூடு இருந்தாலும் அந்த கூட்டை அது தொடர்ந்து பயன்படுத்த போறதில்ல. அது நீங்க எந்த விலங்கு எடுத்து பாத்தீங்கன்னா அது போலதான் இருக்கும். எல்லா சக்தியுள்ள ஒரு ஜீவனை அதோட சந்ததி அது உருவாக்குதுங்கிறத அதை நம்புது, அதை வந்து இந்த இயற்கையோட விட்டுடுது. அந்த இயற்கை இதை வந்து வழி நடத்தி அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு கொண்டு போயிடுது. இதுதான் மனிதனாகிய நாமளும் பண்ணணும். ஏன்னா இந்த சிக்கல்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். சோ அப்படி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவோட சொத்துல வாழணும்னு ஆசைப்படுற எந்த மகனும் அது மகளும் அது ஆண் மகனாவோ மகளாவோ இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஃபீல். ஸோ இதை நான் வந்து இப்படிதான் ஆணித்தரமா சொல்லுவேன். அதில் எனக்கு என்னோட சொத்தும் பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொத்து அப்பாவுக்கு அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும்தான் நான் இருக்கேன். பட் எனக்கு வந்து என்னோட அடையாளம்ங்கிறது நான் என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதான் என்னோட சொத்து. என்னோட பையனுக்கு அது கொடுத்துட்டு போவானா அப்படிங்கிறதுல பெரிய குவஷ்சன் மார்க் உண்டு. நிச்சயமா தரமாட்டேன். அவனோட சொந்த காலில் நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரும்பான்மையா அவனுக்கு வந்து நான் சக்தியை கொடுக்க முடியுமோ என்னோட ஆற்றலை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டு போவேன். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே நிம்மதி இருக்குங்கிறது என்னோட ஃபீல். அற்புதமா சொன்னீங்க சார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வடக்கு பார்த்து வீடு, எதிரில வந்து வேப்ப மரம் வருது வளருது. சரிங்கம்மா. அது நல்லதா இருக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து எதிரிடால வந்து வீடு வந்து வேதனை வாசி பரபாரிக்கா அவருக்கு சொல்லுங்க. ரைட்டுமா. அதாவது நல்லதா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நல்லதா இருக்காதுமா. ஏன்னா கேள்வி பிறந்தால் அதுக்கு பதில் எப்பவுமே இல்லை தான். ஏன்னா நம் மனசு வந்து நல்லதை நம்புறதை விட கெட்டதை நம்புறதுக்கு ரெடியா இருக்குமா. ரெண்டாவது சரிங்கம்மா, அது வீட்டுக்கு வெளியில இருக்கா வீட்டுக்குள்ள இருக்கா? காம்பவுண்டுக்குள்ள இருக்கா? எடுத்துருங்கம்மா, அவ்வளவுதானே. குவஷ்சன் வந்தா எடுத்துருங்கம்மா, அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ரெண்டாவது கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இந்த வீடு நல்லது கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா? நிச்சயமா இந்த கேள்விக்கு திரும்பவும் சொல்றேன், அது வந்து கெட்டதான் கொடுக்கும். அப்ப நீங்க நம்பணுமா? முதல்ல உங்களோட நம்பிக்கையை தீவிரப்படுத்துங்க. அந்த வீடு இன்கேஸ் அது தவறா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்து அதை மாத்திக்க கூடிய அறிவையும் சேர்த்து கொடுக்குங்கிறது என்னோட கருத்துமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? விஜயலட்சுமி பேசுறேங்க. விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வீடு கட்டி இருக்குங்க. சரிங்கம்மா. கிழக்க பார்த்த வாசம்பி. சரிங்க. மேல ரூம் போடலாம் பாக்குறோம், வீடு கட்டின கடனும் அடையும். சரிங்கம்மா. ரைட்டுமா. வீடு ரூம் எப்ப போடுவோம்? வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுமா? ஹலோ, வீடு கட்டி எவ்வளவு வருஷம் ஆகுதுமா? 3 வருஷம் ஆகுதுங்க. ரைட்டுமா. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க?
அதே வீட்டு வீடாது. இப்போ சென்ட்ரிங் எடுத்துட்டு அதை கட்டுறதுக்கு யார்கிட்ட கேட்டீங்களா, எப்ப கட்டுவோம் கேட்டீங்களா, நீங்களே கட்டிட்டீங்களா? இல்ல கேட்டுதான் கட்டணும். எத்தனை வருஷம்ல கட்டுறீங்கன்னு கேட்டீங்களா? எத்தனை வருஷம்ல இந்த மாதிரி வீடு கட்டுவோம் யார்கிட்ட கேட்டீங்களா? வீடு ஆரம்பிக்கும் போது கேட்டுதான். இல்லம்மா நான் கேக்குறது என்னன்னா, இல்லம்மா பழைய வீட்டுல இருந்து புது வீடு கட்டிருக்கீங்கம்மா? அந்த பழைய வீட்டுல இருக்கும் போது நான் புது வீடு எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் கட்டுவேன் யார்கிட்ட கேட்டீங்களா? வீடு ஆரம்பிக்கும் போது தான் கேட்டுட்டு கட்டணும். அதாவது வீடு வேலை ஆரம்பிக்கும் போது தான் நீங்க வந்து மத்தவங்கிட்ட கேட்டீங்க சரியா இருக்குமா இல்லையான்னு. ஆனா நீங்க யாருகிட்டையும் நான் மூணு ஆண்டுகளுக்கு அப்புறமோ அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறமோ கட்டுவோம்னா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கம்மா. அப்ப என்னன்னா உங்களோட தீவிர நம்பிக்கை தான் அந்த வீட்டை கொடுத்ததும்மா. அப்ப நீங்க மேல கட்டுவீங்கிறத தீவிரமா நம்பும் போது நிச்சயமா அது ஓராண்டா இருக்கலாம், இரு ஆண்டுகளா இருக்கலாம், ஆறு மாதத்துல கூட நீங்க கட்ட முடியுமா, உங்களை நம்புங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி சார். அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார், அது கேட்க நல்லா இருக்கா, ஆனா பிராக்டிக்கலா பார்த்தாக்க சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லீங்களா? இங்க வீடு வந்து அன்பா இருக்கணும், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உத்தமையா இருக்கணும்னா அதற்குரிய வழி வாஸ்து ரீதியாக சொல்லுங்க. அன்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வீடு வாஸ்துபடி இருக்கணுங்கிறது ரெண்டாம் பட்சம் தான். நமக்குள்ள அன்பு இருக்கணும். அப்போ நமக்குள்ள அன்புனா என்ன? எனக்கு பிடிக்கணும், என்ன எவ்வளவு பிடிக்கும், 100% என்ன பிடிக்கும், என்ன 100% பிடிக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றும் என்னோட பிரதிபலிப்பு தான். அப்ப நான் எல்லாத்தையும் வந்து அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவேன். இதுதான் முதல் பாட்டு. அதனால இந்த வாஸ்துங்கிறது ரெண்டாம் பட்சம் தான். முதல்ல உங்களை விரும்புங்க, உங்களுக்குள்ள அன்பு செலுத்துங்க. இந்த அன்பு எல்லாத்திட்டையும் பரவும். அப்படி பரவும் போது உங்களோட வீடும் வாஸ்துபடி நீட்டா மாறிடும். சார், ஒரு வீடு கட்ட நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறோம், செங்கல் சிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா உயிரற்ற பொருட்கள் இல்லைங்களா? இவற்றை பயன்படுத்தி கட்டக்கூடிய ஒரு வீடு உயிருள்ள ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? மிக சிறப்பான ஒரு கேள்வி. நம்ம உயிரற்ற ஒரு பொருள்ல இருந்து கட்டுறதா இப்ப சொல்லிட்டோம். பட் நம்ம முன்னோர்கள் எல்லாமே உயிருள்ள பொருட்கள் மூலமா கட்டின வீட்டுல இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கிடைச்ச மண், அந்த இடத்துல கிடைச்ச கல், அந்த இடத்துல கிடைச்ச தண்ணீர், அங்க இருந்த சுண்ணாம்பு, இதை பயன்படுத்தி வீட்டை கட்டினாங்க. இப்போ சுண்ணாம்பு அப்படிங்கிறது உயிருள்ள ஒரு பொருள். நம்ம வந்து இந்த வெட்டில் போடுறோம் அப்படின்னா அது தெரியும் அதோட உயிர்த்தன்மை என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மண், மண்ணை குழஞ்சி அப்படியே பயன்படுத்துறோம் அப்படின்னா உயிருள்ளது. ஏன்னா மண்ணில் நீங்கள் விதையை போட்டிங்கன்னா அது முளைக்கும், பட் அதே சுட்டுட்டிங்கன்னா அதில் மண்ணில் போடும்போது அந்த விதை முளைக்காது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல், நீர் எல்லாமே உயிருள்ள பொருள். அந்த உயிருள்ள பொருட்களில் அவங்க வாழ்ந்தாங்க. எந்த இடத்துல சக்தி கூடும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல திறப்புகளை வச்சாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து தீர்க்காயசு, நிம்மதி, எல்லா ஆரோக்கியம் எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம கட்டுறது எல்லாமே உயிரற்ற பொருட்கள் நம்ம சொல்லிட்டோம். அது கல்லாகட்டும் சிமெண்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருள். அப்போ இந்த உயிரற்ற பொருளில் உயிர்த்தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் நம்ம அந்த ஆரோக்கியம், அமைதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்போ அதுக்கு வேணும் அப்படின்னா அப்போ முதல்ல என்ன பண்ணணும், எந்த இடத்துலலாம் திறப்புகள் இருக்கணும், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பொருள் வந்து வெயிட் இல்லாமல் வச்சுருக்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துல நம்ம உறங்கணும், எந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு வரவங்கள உறங்க வைக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வந்து டாய்லெட் பாத்ரூம் வைக்கணும், ஸோ இது ரொம்ப முக்கியம்னு வச்சுங்களா. அந்த பார்ட்டுகளை கரெக்டாக நம்ம பார்த்து அமைக்கும் பொழுது எப்போவுமே அந்த சந்தோஷமும் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். சார், பொதுவா இன்னொரு கேள்வி, பஞ்சபூதம் அப்படிங்கறது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு இல்லைங்களா? காத்து அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் இருக்கு, சூரிய ஒளி அப்படிங்கறதும் எல்லா இடத்துலயும் இருக்கு, நெருப்பு அப்படிங்கறது எங்க வச்சாலும் எரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுல இந்த இடத்துலதான் இவ இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்படுத்துற மாதிரியான ஒரு அமைப்புல உங்க வாஸ்து இருக்கே சார்? ரைட், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. இது எதையும் கட்டுப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அந்த மனிதன் வந்து ஏற்கனும், ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் ஏற்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்போ ஏற்கக்கூடிய இடத்துலனா எனக்கு யாராவது கொடுக்கும்போது நான் எப்படி ஏற்க முடியும், அவர் எனக்கு பின்னாடி இருந்து கொடுத்தா நான் ஏற்க முடியாது, அல்லது நான் திரும்பி வாங்கணும் அல்லது அவரை நான் முன்னாடி வர வச்சு வாங்கணும். அப்போது இந்த இயற்கைக்கு வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தான். அப்போ கிழக்கு திசையிலிருந்து நான் பெறக்கூடிய ஆளாக இருக்கணும். ஒரு சூரியன் அப்படிங்கிறது வடகிழக்கு திசை அப்படிதான் இருக்கும். அப்போ வடகிழக்கில் தான் நிறைய ஓப்பனிங் வேணும்ன்ற அந்த அந்த இடத்துல ரிசீவிங் நான் வைக்கணும். இதை சேமிக்கணும். நான் எப்படி சேமிக்க முடியும், இந்த இடத்துலயே சேமிச்சிட முடியுமா? வாங்குறத நான் இங்கேயே சேமிச்சிட்டேன்னா திரும்ப வாங்க முடியாது. இது ஃபுல்லாக அடிக்கடி போயிட்டுன்னா நானே மறைஞ்சிடுவேன். அப்போ வாங்கக்கூடிய சக்தி எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும், வாங்கினது பின்னாடி வைக்கணும். சரி, இப்போ வாங்குறது இது வந்து வரவு இது சேமிப்புன்னு சொல்லிட்டோம். அடுத்தது நான் சாப்பிடணும், சமைக்கிறது. அப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து தென்கிழக்கு போயிடுது. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிறது இன்னொரு ஒர்க் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்புட்னு ஒன்று இருந்து அவுட்புட்னு இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இதுதான் இயற்கையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வடகிழக்குங்கிறது வரவு, சேமிக்கிற கிடங்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, சமைக்கிற இடம் அப்படிங்கன்னா தென்கிழக்கு, அது வந்து கழிவறை அப்படின்னு வரும்போது வடமேற்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து அடிப்படை காரணம்.
அதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க தேனி மாவட்டம் சின்னம்னூர்ல இருந்து அம்பிகா பேசுறேங்க மேடம். அம்பிகா அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. நாங்க வீடு கட்டிருக்கோங்க மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க அம்மா. சார், நாங்க வடக்கு பார்த்து வீடு கட்டிருக்கோம். சரிங்கம்மா, செண்டுல நல்லதுமா. ஈசானி பகுதி எங்களுக்கு விழுந்துருச்சு. ஈசானிய பகுதி? ஈசானி பகுதியில நாங்க கட்டிருக்கோம் சார். உங்க ஒட்டுமொத்த இடத்துல ஈசானிய பகுதியில கட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார், எங்க பகுதியில ஈசானி பகுதியில நாங்க வடக்கு பார்த்து வாசல் கட்டிருக்கோம். சரிங்கம்மா. தண்ணி மூலையில வந்து எங்க ஹஸ்பண்டோட தம்பியோட இடம் அது. சரிங்கம்மா. இல்ல உங்க கேள்வி கேளுங்கம்மா. அதான் சார், அதோட இது எப்படி இருக்கும்? இது அது ஒட்னாப்ல இருக்கு, அது வந்து வேற ஒருத்தவங்க விட்டுட்டாங்க. சரிங்கம்மா. இதுக்கு ஏதாவது பாதிச்சிருக்கா? சரிங்கம்மா. உங்க வீட்டை பொறுத்தவரை வடமேற்கு பிரச்சனையும் தென்கிழக்கு பிரச்சனையும் இருக்குமா? அது என்னன்னு சரி பண்ணிக்கமா, நல்ல மாற்றம் இருக்குமா? அழைப்பிற்கு நன்றி சார். இயற்கையோட ஒன்றி வாழம் அப்படின்னு நீங்க அடிக்கடி வலியுறுத்தி சொல்றீங்க சார். இயற்கையோட நெருங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதை அமைப்பது மரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா? இப்ப நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் குடியிருப்புல இருக்கோம், எங்களுக்கு இயற்கையோட ஒன்றி வாழணுங்கிற ஆசை இருக்கு. நாங்க மரங்களை எப்படி வைக்கலாம், எந்த மாதிரியான மரங்கள் வைக்கணும்? அப்பார்ட்மெண்ட்ல நம்ம வந்து மரங்களை வைக்கலாம். இன்னைக்கு மரங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம எங்க வளர்க்கலாம்? மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில வளர்க்கலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் கூட ஜாயின் பண்ணி நீங்க ஒரு மரத்தை வளர்க்கறதுக்கு பிளான் பண்ணுங்க. அந்த மரம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், கிழக்கு திசையில இருந்து குறைவான மரங்களும், மேற்கு திசையை ஒட்டி போகும்போது, தென்மேற்கு திசை போகும்போது உயரமான மரங்கள், அது போல நீங்க வச்சுக்கலாம். ஸோ காய்கறிகள், தோட்டங்கள், இங்கிருந்தே எல்லாத்தையும் பண்ணலாம். இயற்கை முறையில அங்கேயே நீங்க பண்ணிட்டு அங்க கிடைக்கிற உணவுகளையும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது நிம்மதியும் இல்லை, ஆரோக்கியம், எல்லா அனைத்து விஷயங்களும் கொடுக்கும். தாராளமாக அதை பண்ணுங்க சார். எல்லாம் ஒத்துமையா வந்து மொட்டை மாடியில வைக்கிறதுக்கு ஒத்துக்கல சார். நாங்க எங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ள வைக்கிற எந்த செடியும் சிறப்பா வளராது இல்லைங்களா? வேகமா வளரும், ஆனா வந்து அது பலனை கொடுக்காது. இப்ப இந்த முளைப்பாரி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 நாட்கள்ல இவ்வளவு தூரம் வளர்ந்துரும். அதையே மண்ணில கொண்டு வச்சிங்கன்னா 15 நாள்ல அவ்வளவு வளராது. ஏன் இது வேகமா வளருது? அந்த வேகமா வளருதுங்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, அது வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால வேகமா வளருது, வீட்டுக்குள்ள அந்த செடியை வளர்த்துடலாம், அது இல்லை ஆக்சுவலா. அது எதை தேடி ஓடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரிய ஒளி எங்க இருக்கோ அதை நோக்கி ஓடும், அதுக்காக தான் வேகமா வளரும். அதை நீங்க தொட்டு பாருங்க, உடனே உடஞ்சிரும். இதே வெளியில் இருக்கிற தொட்டிங்கன்னா உடையாது. ஸோ அவ்வளவு வித்தியாசத்தை கொடுக்கும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய சக்தி. அதனாலதான் வீட்டுக்குள்ள சூரிய சக்தி வேணும் வேணுங்கிறத திரும்ப சொல்லுங்க. கண்டிப்பா சார், இதுக்கெல்லாம் ஒரு வந்து சாவியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? எங்களுடைய வாழ்க்கை ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. ரைட். ஒற்றுமை வேணும் அப்படின்னா தான் வரவு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த வடகிழக்கு மூளை அதை வந்து பத்திரமா பாத்துக்குங்க. அந்த வடக்கும் கிழக்கும் ஜன்னல் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பாருங்க. வடக்கு ஒட்டியோ கிழக்கு ஒட்டியோ எந்த வெயிட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா அந்த ஒற்றுமைங்கிறது முதல்ல வந்துடும். இது வந்ததுன்னா அடுத்தடுத்து இந்த அம்மா அதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஒரு குஷினை கேட்கும் போது அது அடுத்தடுத்த நிகழ்வுகளை, சரியான நிகழ்வுகளை அவங்க கொண்டு போய் உங்க வீட்டுக்குள்ள அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை எல்லாத்தையும். இதெல்லாம் செஞ்சாலே அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் போல நம்ம வாழ்க்கையும் ஓடும் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம், நான் உச்சமட்டேன், மணிவண்ணன் பேசுறேன். மேடம் மணிவண்ணன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க சார். ஐயா, நான் புதிய வீடு கட்டுறதுக்கு தச்சு பண்ணல, தச்சு பண்ணிட்டு சாமி விட்டீங்க. நல்லதுங்க ஐயா. மேல மாடிப்படி எந்த திசையில அமைக்கலாம், பூஜை ரூம் எந்த இதுல அமைக்கலாம்னு தான் சந்தேகத்துல உங்ககிட்ட கேட்கறேன். சரி சரிங்க. நீங்க மாடிப்படி எங்க அமைக்கிறதா பிளான் பண்ணிருக்கீங்க? மாடிப்படி வந்து ஒரு வடமேற்குல போட்டுக்காருங்க. சரிங்க ஐயா. வடமேற்குல போட்டுக்காரு. பூஜை ரூம் வந்து தென்மேற்குல போட்டுக்காரு. தென்மேற்கு, ரைட். வடமேற்குல படிக்கட்டு நீங்க சொல்றீங்க, வடமேற்குல இருக்க படிக்கட்டு கீழே என்ன வைக்க போறீங்க? இது டாய்லெட். தப்புங்க ஐயா, அது வந்து மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்மேற்குல வந்து பூஜை ரூம் அப்படிங்கறதும் தவறு. நீங்க என்ன தொழில இருக்கீங்க? டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்க? டெய்லர் டிரான்ஸ்போர்ட். இந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி வீடு அமையுங்க. அது வந்து அப்படி அமைக்க கூடாது. நீங்க அப்படி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஸ்டேர்கேஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்டிலிவர் இருக்கணும்.
கீழ இருந்து எதுவும் சப்போர்ட் இல்லாம தனியா இருக்கிற மாதிரி இருக்கணும். தென்மேற்கு மூலை வந்து அப்படி இருக்கக்கூடாது. இது ரெண்டும் மாத்திக்கும் போது உங்களோட தொழிலும் சரி எல்லாமே நல்லா இருக்கும். சரி, என்னதான் நம்ம கிட்ட வந்து பணம் இருந்தாலும் சரி, நல்ல மனசு இருந்தாலும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனாக்க வாழ்க்கையே வந்து குட்டிச்சவர்னு சொல்லலாம் இல்லைங்களா? எங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறை வாஸ்து ரீதியாக சொல்லுங்க. ஸோ ஆரோக்கியம், அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், அன்பு அமைதி ஆரோக்கியம். அப்போ அன்பு செலுத்துங்க, யாரெல்லாம் முடியும் முதல்ல உங்கள் மேலே அன்பு செலுத்துங்க, அடுத்தது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க மேலே அன்பு செலுத்துங்க, அப்புறம் வெளியில் கொண்டு வாங்க. அதாவது யூனிவர்சல் லவ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பிரபஞ்ச அன்பு, எல்லாத்தோட உயிர் மேலேயும் அன்பு செலுத்துங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தனக்கு ஒரு நாய் ஒரு கெடுதலை பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த நாயை கொண்டுடுறாங்க. அந்த மாதிரியான செயல்களை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு உயிரினத்தை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது அந்த ஆரோக்கிய சிதைவுனால தான் அது செய்கிறீங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. உங்களுக்குள்ளே ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, அந்த குறைபாட்டின் காரணமாக தான் நீங்கள் இன்னொரு உயிரை வந்து வதை பண்ணுறீங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்களை விரும்ப ஆரம்பிங்க, மற்ற எல்லா உயிரையும் விரும்புவீங்க. அப்படி விரும்பும் பொழுது ஆரோக்கியம் தானாக உங்களுக்குள்ளே வரும். இதுக்கு வாஸ்து ரீதியாக தீர்வு சொல்லணும் அப்படின்னா, தென்கிழக்கு பகுதி தான் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்துல சமையலறை வச்சு கிழக்கு திசை வந்து பார்த்து சமைச்சு அந்த சூரிய ஒளி அதை பட்டு அந்த உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியங்கிறது எப்பவுமே இருக்கும். சரிங்க சார், இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னாக்க, இப்ப நமக்கு தீங்கு செய்யறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வருது, ஒரு பாம்பு வருது, இல்ல ஒரு தேள் வருது, இல்ல வீட்டுக்குள்ள ஒரு பூரா வருதுன்னே வச்சுக்கோங்களேன், டக்கு நம்ம என்ன பண்றோம், கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கதானே செய்யறோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு எப்படி சார் கனெக்ஷன்? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினம் உள்ளே வந்துருச்சு, அந்த உயிரினத்தை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ஏன்னா, எந்த உயிரினமும் உங்களை தேடி வந்து, மனிதனை தேடி வந்து கடிக்கல, கொத்தலை, எதுவுமே பண்ணலை. நம்ம அதோட இடத்துக்கு போகும்போது அது வந்து என்ன பண்ணுவோன்னா, சில சமிக்கைகளை கொடுக்கும். நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பாம்பு பண்ணியிருக்கோம் அங்கே போங்க, பாம்பு பக்கத்துலேயே போய் நிற்கலாம், அது கொத்தவே கொத்தாது, அது சத்தம் போடும், திரும்ப திரும்ப சத்தம் போட்டே இருக்கும். அதை கவனிக்காமல் அதை நெருங்கும் போது அது பயத்தில் நம்மளை தீண்டிடும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த உயிரினமும் நம்மளை குத்துறதுக்காகவோ அல்லது கொலை பண்ணுறதுக்காகவோ பிறக்கலை, நம்ம தான் ரெடியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த உயிரை காப்பாற்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுற அந்த செகண்ட் உங்களோட உணர்வு அந்த உயிரினத்துக்கும் போயிடும், அது இமீடியட்டாக கிளம்பிடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு சில பேர் வந்து, கடவுளே நான் நல்லா இருக்கணும், இந்த பாம்பு என்ன விட்டு நகர்ந்துடணும் அப்படின்னு வேண்டும் போது அந்த உணர்வு அந்த உயிரினத்துக்கும் கடத்தப்பட்டு அந்த உயிரினம் அங்கேருந்து கிளம்பிடுது. நம்ம அது கடவுளோட செயலாக சொல்கிறோம். நீங்கள் தான் அந்த கடவுள், நீங்கள் செஞ்சதுனால தான் அது போயிடுச்சு. அப்போ நீங்கள் நினச்சா அதை மாற்ற முடியும், இல்லை அது உங்களை மறுபடியும் சீன்ற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கொண்டுருங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. யதார்த்தமான அதே சமயம் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சுரேஷ் மேடம். சுரேஷ் சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு சார் கிட்ட போன்ல பேசுங்களேன். சார் வணக்கம். சரிங்க மேடம். ஆமாங்க சார், சொல்லுங்க சார். சார், இப்போ நான் இருக்க விட சார் ஜாதகமண்டல கட்டுறது சமத்துவ மருவர் சார். சரிங்க. அப்பா வந்து எஸ்டேம் பண்ணிருக்கேன், நான் சின்ன குழந்தை ஒரு மூணு நாளைக்கு எஸ்டேம் பண்ணிட்டாரு. சரிங்க. எஸ்டேம் பண்ண பிறகு எனக்கு மூணு குழந்தைங்க பிறந்து அந்த பசங்க ஜாதகம் பார்த்தா இந்த இடத்துல பாட்டம் சுற்றி ஆகாது, நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு தான் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். இப்போ வண்டி தான் டிரைவராக போயிட்டு இருக்கேன், எவ்வளோ சம்பாதிச்சும் வரவு செலவு சரியா இருக்கு, போக சொல்றாங்க வேற இடத்துக்கு வாடகத்துக்கு. சரிங்க சரிங்க சார். அதாவது அதாவது ஒரு வீட்டை நீங்கள் வந்து இழுத்து கட்டுறீங்க அல்லது அது கூட சேர்த்து கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கட்டுங்க சார். ஏற்கனவே நல்லா இருக்க வீடு நல்லதான் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யும் போது அது தெளிவாக இருக்குமா கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு மாற்றுங்க. அப்படி மாற்றும்போது நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பாதிப்பும் ஒருத்தங்களுக்கு கெடுதலும் கிடைச்சிரும். அதுதான் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு. ஒரு நல்ல விஷயமும் ஒரு கெட்ட விஷயமும் நடக்கும். கெட்டது அதிகமாகவும் நடக்கலாம், நல்லது அதிகமாகவும் நடக்கலாம். அது நீங்கள் செஞ்ச இடத்தோட அமைப்பை பொறுத்தது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல தொடர்ந்து இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம், அதுலேருந்து தவறும் கிடையாது. வாசு பாருங்கள், நல்ல ஒரு நிபுணராக கூப்பிடுங்க. கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் தொடர்ந்து அங்கே இருக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் இன்னொரு சந்தேகம் வருது சார். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாஸ்து பாக்குறதுக்காக உங்களை கூப்பிட்டு போறாங்க. நீங்க வந்து எல்லாருமே ஆரோக்கியமா வாழணும், சந்தோஷமா வாழணும், அமைதியான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க உள்ள போய் அவங்களுக்கு வாஸ்து பார்க்கும்போது நோயற்ற சமுதாயம் உருவாகணும் அப்படின்னு சொல்வீங்களா, இல்ல அவங்களுடைய கல்லாப்பட்டி நிறையணும் அப்படின்னு சொல்வீங்களா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான சமுதாயம் வரணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த நோயற்ற சமுதாயத்தை பற்றி பேச மாட்டேன். ஏன்னா நம்ம எங்கெல்லாம் திரும்பி பார்க்குறோமோ அங்கெல்லாம் நோய் நோய் நோயின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ இதுதான் முதல்ல பார்க்கணும். இந்த இதை நீங்கள் காதில் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் டிவியை தொடர்ந்து பார்க்காதீங்க, நியூஸ் சேனல் நிறையா பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே நல்ல விஷயங்களை காமிக்கிறதில்ல. ஏன் நல்ல விஷயங்களை காமிக்கிறதில்லைன்னா அது மக்கள் யாரும் பார்க்க தயாராக இல்லை. என்ன வந்து எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு, என்னை விட சிரமம் இன்னொருத்தருக்கு அதிகமாக இருந்தால் நான் சந்தோஷப்பட்டுக்கலாங்கிற மனநிலையில் நம்ம இருக்கோம். இந்த மனநிலை மிகப்பெரிய தவறு. நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், மற்றவனும் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது சிறப்பான ப்ரோக்ராம்லாம் பார்க்க ஆரம்பிங்க. சிறப்பான தகவல்கள் இன்றைக்கி நிறைய இடத்துல கொட்டி கிடக்குது, அதை பாருங்கள். சிறப்பான புத்தகங்களை வாசிங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியானதாகவும் கிடைக்கும். குறிப்பா நம்ம ப்ரோக்ராம் பார்த்தாலே நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இன்னொரு சந்தேகம், இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களோ இல்ல ஆஸ்பத்திரியோ வந்து இடிக்கப்பட்டு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆகுது இல்லீங்களா? இது என்னதான் வாஸ்துப்படி நம்ம கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டினாலும் கூட அதுல பாதிப்புகள் இருக்குமா? அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆரம்பிக்கிற அமைப்பு ஒருத்தருக்கு இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு ஒரு தோணலே வரும். அந்த தோணல் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அந்த மாதிரியான அமைப்பு உள்ள கட்டிடங்களை அவர் சரியா கட்டும் போது அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவல்ல மாறிடும். பட் அதை அவர் தோணர் அவங்களுக்கு என்ன தோணுதோ ஆரம்பத்தில் தோணுதோ அதை அவர் செவியும் எடுக்காம அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க கேட்டுட்டு அவங்க தொடர்ந்து அதை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அதாவது இயற்கை எப்பவுமே நமக்கு வழி நடத்தி கொண்டு போயிட்டு தான் இருக்கும். நீ இதை செய், நீங்கள் நிறைய தடவை கவனிச்சிருக்கலாம், நீ கொஞ்ச நேரம் நின்றுட்டு போ இல்லைன்னா கீழே விழுந்துருவ அப்படின்னு கூட தோணிருக்கலாம். பட் அதை பொருட்படுத்தாமல் நடந்து போய் கீழே விழுந்துருவோம். இதே போல் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட உள் சமிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக அந்த இடத்த வாங்கினோமோ அந்த பர்பஸ்க்கான அது வீடாக தான் அல்லது மனையாவோ அல்லது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாவோ மாறுங்கிறது தான் ஒன்று. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் விஜயலட்சுமிங்க. விஜயலட்சுமி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து விசாகா சென்னையில இருந்து பேசுறேன், ஐனாவரம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. நான் வந்து ஒரு வாடகை வீட்ல இருக்கேங்க. அந்த வாடகை வீட்ல வந்து எனக்கு நார்த் ஃபேசிங் வீடு. அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நார்த் ஃபேசிங் எனக்கு வீடு. சரிங்கம்மா. அந்த நார்த் சைடுல பாத்தீங்களானாக்கா அவங்க ஃபுல்லா வார்ட்ரூஃப் பண்ணிருக்காங்க. சரிங்கம்மா. சோ நான் வந்து கிச்சன்ல இருந்து இருக்கிற சாமி வந்து ஈஸ்ட்ல கொண்டு வந்து சின்னதா ஒரு சாமி மனம் வாங்கி வச்சிருக்கேன். அதோட ஜாயின் பண்ணிட்டு கேள்வி என்னம்மா? எனக்கு அப்போ அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வந்து வெயிட் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமாம்மா. அப்போ பட் ஆனா எனக்கு அங்க ஆல்ரெடி வந்து அவங்க கபோர்ட் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கறதால அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேம்மா. சோ அது எப்படி நான் சால்வ் பண்ணிக்கிறது? கபோர்ட் இருக்கு, ஜன்னல் இருக்காம்மா? பெரிய அது பிரெஞ்சு விண்டோ, எனக்கு அங்க என்ட்ரன்ஸ்ல டோர் இருக்குது. அது ஓபன் ஆகுமா? ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன் நான். ஓகேம்மா. அத பத்தி நீங்க கபோர்ட் இருந்தனா அது பொருள் வைக்காம விட்டுருங்கம்மா, அவ்வளவுதான். அதனால ஒன்னும் தவறு கிடையாது, தாராளமா வச்சுக்கலாம். வெயிட் ஆன அல்லது பொருட்களே அங்க வைக்காம பாத்துக்குங்க, அதுவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா. அழைப்பிற்கு நன்றி. சார், வாஸ்து குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேரில் அனைவருக்கும் நன்றி, வாழ்க நிம்மதியுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் வரப்போகுது. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.